ஹலோ இந்த வீடியோவில் ரெட்மி நோட் நைன் ப்ரோ மேக்ஸ் இந்த மொபைலை பார்த்திங்கன்னா முழுமையான டேட்டில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மொபைலை நம்ம இந்தியாவில் மே லெவன்த் அணிக்கே அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இத்தனை நாள் கழிச்சு ஏன் வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இத்தனை நாள் கழிச்சி போடலை இந்த வீடியோ ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏப்ரல் டுவெண்டி செவன் தனிக்கி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் ஒரு சில பல காரணங்களால் இந்த வீடியோ வேணாலே பிரைவேட் வீடியோஸில் அந்த வீடியோ போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தௌசண்ட் வியூஸுங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஸோ அந்த வீடியோ எதுக்காக பிரைவேட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதிய வந்தால் கீழே இருக்க கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே பார்க்கறதுக்கு பெல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க காட்டும் ஓகே ஃபோன் இந்த மொபைல் நெக்ஸ்ட் சேல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தந்ததிக்கு ஸோ மதியம் மணிக்கு இந்த மொபைல் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் பன்னெண்டு மணி கரெக்டாக வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த மொபைல் வாங்க முடியும் ஸோ இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி நானூற்றி ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம் ப்ராசஸர் பொறுத்தவரை இல்லை ஸ்னாப்டாகன் சவுண்ட் டுவெண்டி ஜி ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்னாப்டாகன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ராசஸர் அடுத்தது இந்த ஸ்னாப் டாகன் டுவெண்ட்டி டுவெண்டி தான் மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு ஸோ அளவுக்கு இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான ப்ராசஸராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கு ஹரினோ சிக்ஸ் எயிட்டின் ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பப்ஜி போல் ஹெவி கேமிங் விளாடும் போது கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம் கேமரா பொறுத்தவரைக்கும் ரேசில் குவாட் கேமரா செட் வந்திருக்காங்க அதாவது நாலு கேமராஸ் தந்திருக்காங்க பிரைமரி கேமராவாக சிக்ஸ்ட்டி ஃபோர் எம்பி கேமரா தந்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி செகண்ட் கேமரா பார்த்திங்கன்னா எயிட் எம்பி இது பார்த்திங்கன்னா அல்ட்ராவை ஆங்கிலாவாக யூஸ் ஆகுது தேர்ட் கேமரா மேக்ரோ லென்ஸாக யூஸ் ஆகுது ஃபைவ் எம்பியில் தந்துருக்காங்க ஃபோர்த் கேமரா டூ எம்பியில் தந்துருக்காங்க தென் ஃப்ரண்ட் கேமரா போர்த்திட்டும் தேர்ட்டி டூ எம்பியில் சின்ன இன்டிஸ்பிளே கேமரா தந்திருக்காங்க ஸோ ஸோ இண்டிஸ்பிளே கேமரானு சொன்னிருக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி இது ஹைட் ஆகி வரும்னு நினைக்காதுங்க ஸோ ஒரு சின்ன கேமரா தந்துருக்கனால உங்களுக்கு டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு ஒரு இடஞ்சலாகவே இருக்காதுன்றதனால இருக்காதுன்றதுனால தான் இதை சின்ன இன்டிஸ்பே கேமரானு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் போத்தட்டும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இன்ச்சில் தந்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே தான் அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தென் முக்கியமாக இந்த மொபைல் மேலே ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஆயில் கோட்டிங் தந்திருக்காங்க ஸோ நீங்கள் எண்ணெயில் கை வச்சுட்டு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளரான இமேஜ்லாம் தெரியாது ஸோ மொபைல் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் உள்ள கிளாஸ் ஃபைவ் பட்ஷனையும் தந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கு ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஹெச் பேட்டரி தந்திருக்காங்க வித் தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க ஸோ பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் சார்ஜரும் தந்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஹெச் பேட்டரின்றதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய பேட்டரி சைஸ் தான் தந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீரோ டு ஃபிஃப்டி பர்சென்ட் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகே மிஸ் மற்றபடி இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரின்ட் சென்ஸாக இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக சைட் மோட்டோட் ஃபிங்க் பிரின்சன்ஸாக ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பி டூ ஹை ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக இருக்கிறதுனால ஆக்சிடென்டலாக உங்கள் மொபைல் மேலே தண்ணி ஏதாவது பட்டதுனா நீங்கள் கவலைப்படுத்த அளவு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ரெஸ்டன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க தென் இந்த மொபைல் மூணு கலர் வேண்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்டர்செல்லார் பிளாக் கிளேசியர் ஒயிட் அண்ட் ஆக்ரோ ப்ளூ இந்த மூணு கலர் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது மற்றபடி இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தரும் எம்ஐயூ லெவனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி ஹான்ட்ராய்ட் வெஷன் டெனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ ஆண்ட்ராய்ட் லெவன் லான்ச் பண்ண பிறகு இவங்க அப்டேட் தருவாங்களா இல்லைன்னு இவங்க சொல்லலை பட்டனா கண்டிப்பாக அப்டேட் தருவாங்கன்னு நம்ம நம்பலாம் மற்றபடி இந்த மொபைலுக்கு டாப் ஃபைவ் மோஸ்ட் இருக்க நேவிகேஷன் சப்போர்ட் எல்லாமே தந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜிபிஎஸ் சப்போர்ட் குளோன சப்போர்ட் கலிலிய சப்போர்ட் அண்ட் முக்கியமாக நம்ம இந்தியன் நாவிகேஷன் சிஸ்டமான ஆனால் நேவிக்கும் தந்திருக்காங்க ஓகே ஃபைனலாக சென்சார்ஸை பற்றி பார்க்கலாம் சென்சார்ஸ் பொறுத்தவரையும் இருக்கிற எல்லா சென்சாரும் ஸ்கிப் பண்ணாமல் தந்திருக்காங்க வித் இன்க்ளூடிங் ஐஆர் பிளாஸ்டரும் தந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னால் அதில் என்ன மெயினான ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பிளண்டர் மிஸ்டேக் நான் ஏன் பண்ணேன்னு உங்களுக்கு புரியணும்னா நீங்களே எம்ஐ டாட் காமில் போய் எம்ஐ நோட் நைன் ப்ரோ மேக்ஸ் மொபைலை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள் ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் பற்றி எந்த விதை மென்ஷனும் பண்ணவே இல்லை ஸோ ஒருவேளை இவங்க ஐஆர் பிளாஸ்டருக்கு இதில் கொடுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் ஐஆர் பிளாஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு போன வீடியோ சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு எடுத்து தந்தது இதனால தான் அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வியூஸ் மேலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக் அது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் ஸோ அந்த வீடியோ பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்பட்டது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையவே நெக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்ததுன்னுறதுனால தான் அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் வந்து வச்சுட்டேன் ஓகே வைஸ் இந்த வீடியோ எதிரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்லா இந்த வீடியோ லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ தவிர்த்து வேறு ஏதாவது வீடியோ தப்பிடும் கிழக்கமாக சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படினா கிழக்கமாக சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாசி வீடியோ மக்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்